ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் எல்லாரையும் மெட்ராஸ் சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் இந்த 10 ரூபீஸ் மாதா ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி அந்த காயினை பற்றி நான் பேச போகிறேன். இந்த மாதா வைஷ்ணவ தேவி காயின் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இந்த காயின் இருக்கிறதுனால லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், மகாலட்சுமி சம்பத்து கிடைக்கும் தான் எல்லோரும் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த காயின் வந்து சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். இந்த காயின் வந்து 10 ரூபீஸ் காயின் வந்து 2012 வச்சுட்டு வெளியிட்டாங்க. இதுக்கு முன்னால் 2002 மாதா வைஷ்ணவ தேவி காயினை 2002 10 ரூபா காயினும் 5 ரூபா காயினும் வச்சுட்டு வெளியிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி காயினும் வந்திருக்கு. அப்புறம் 2012 வச்சுட்டு வெளியிட்டாங்க. அதில் வந்து இந்த 10 ரூபா காயின் வந்து பை மெட்டாலிக். இது எப்படின்னா காப்பர் நிக்கல் வந்து நடுவில் இருக்கும், அலுமினியம் பிரான்ஸ் வந்து அவுட்டர் ரிங்கில் இருக்கும். 10 ரூபா காயினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 7.71 கிராம் இருக்கும். டைமீட்டர் 27 mm, திக்னஸ் வந்து 1.8 mm, ஷேப் வந்து ரவுண்டு, எட்ஜி வந்து பிளைன் எட்ஜாக இருக்கும். சில்வர் ஜூப்ளி இயர் 2002 இந்த காயின் வந்து வச்சுட்டு வெளியிட்டாங்க. முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் இருக்கும், சத்தியமேவ ஜெயத்தே வாய்மையே வெல்லுன்ற வாக்கியம் எழுதியிருப்பாங்க. 10 என்ற ஒரு நியூமெரிக்கல் எண்ணும் எழுதியிருப்பாங்க. ரூபி சிம்பிள் இருக்கும். ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி ஃபோட்டோ வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி சில்வர் ஜூப்ளின்னு எழுதியிருப்பாங்க. அது ஸ்ட்ரெயின் போர்டால் வெளியிடப்பட்டது. அது வந்து ஹிந்தி இங்கிலீஷில் வந்து இந்த அவுட்டர் ரிங்கில் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி காயின் வந்து இந்த 10 ரூபீஸ் காயின் வந்து பாம்பே, ஹைதராபாத், நொய்டா 3 மினிட்லேயும் வந்து அச்சுட்டு நிறைய அச்சுட்டு வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி காயின் வந்து ரேர் காயின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு 15-20 ரூபா வரைக்கும் அந்த மாதிரி தான் விலை போகும். நல்ல கண்டிஷனாக இருந்தால் இது வந்து கலெக்டபிள் செய்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஃபியூச்சரில் இந்த மாதிரி காயின் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். இந்த காயினில் வந்து டை ரொட்டேஷன் எரர் கேட்டகரி அந்த மாதிரி இருக்கிற காயின்ஸ் வந்து விலை போகக்கூடிய காயினாக இருக்குது. அதே 2002 வெளியிடப்பட்ட 2002 வெளியிடப்பட்ட 10 ரூபா காயின் இல்லை 5 ரூபா காயின் இருந்தால் அது 100 ரூபா வரைக்கும் யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் 100 ரூபா வரைக்கும் விலை போகுது. அதே இதே காயினில் வந்து 2012 வந்து 5 ரூபாய் காயின் வச்சுட்டு அச்சுட்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த காயின் பார்த்திங்கன்னா 6 கிராம் நிக்கல் பிரஸில் அச்சுட்டு வெளியிட்டாங்க. அதனுடைய வடிவம் பார்த்திங்கன்னா சர்க்குலராக இருக்கும். அந்த காயின் வந்து மும்பை, ஹைதராபாத், நொய்டான்னு 3 மின்ட்லேயும் வந்து அச்சுட்டு வெளியிட்டாங்க. இதை வந்து மும்பை மின்ட்ல அதிகமாக அச்சுட்டு வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா யூஎன்சி கண்டிஷன் 5 ரூபா காயின் அப்படின்னு ஒரு 10-15 ரூபா வரைக்கும் தான் விலை போகும். ஹைதராபாத் அதே 15 ரூபா தான். நொய்டா வந்து கொஞ்சம் ரேர், கொஞ்சமாக கொஞ்சம் அச்சுட்டதால் நொய்டா மின்ட் உள்ள காயினை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கலாம். கலெக்டபிள் காயின் அது. இந்த மாதிரி இந்த 5 ரூபா காயினில் கூட கிளாக் எரர், டை ரொட்டேட் எரர், ஏதாவது ஒரு எரர் இருக்கிற காயினாக இருந்தால் நம்ம எதிர்பார்க்குறதை விட நல்ல ஒரு விலை போகும். இந்த காயின் வந்து ஃப்யூச்சரில் கிடைக்குமான்னு தெரியல. இப்போ கிடைக்கும் போதே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும். நம்மகிட்ட இந்த மாதிரி காயின் இருக்குன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.